ஹாய் வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ஒரு விஜய் மாதிரி. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவில் வந்து நிறைய இடம் வந்து நம்ம போவோம் வருவோம். ஸோ லாங் டிரைவ் வந்து நம்ம பண்ணும்போது அதில் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், நிறைய மக்களை பார்ப்போம், புதுவிதமான மக்களோட பழகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா கிடைக்கும், நிறையா புதுவிதமான இடங்களை வந்து பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து புது புதுசாக வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு ஊரை விட்டு ஒரு லாங் டிரைவ் போகும்போது, ஒரு லாங்கில் வந்து பஸ்ஸில் போகும்போது மோட்டலில் வந்து நம்ம வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கே வந்து நம்ம இட்லி தோசை வடை இது மாதிரி எதுவும் கிடைக்கும், டீ குடிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே நடக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து சர்வீஸ் பிளாசா அப்படின்ட்டு இருக்கும், சர்வீஸ் பிளாசான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும், ஓகேவா? இட்ஸ் கால்டு ரெஸ்ட் ஏரியா, ரெஸ்ட் ஏரியான் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட் ஏரியாவில் வந்து என்னென்ன இருக்கும் என்ற ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போனோம்னா நல்ல பிராண்டட் காஃபி ஷாப் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், நல்ல சுத்தமான ரெஸ்ட் ரூம் இருக்கும், எல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். க்ளீன், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அதோட சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பம்ப் இருக்கும், கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து பெட்ரோல் நிரப்பிக்கிட்டு நம்மளுடைய பயணத்தை வந்து தொடரலாம். ஸோ வாங்க அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், வாங்க. ஸோ நான் வந்து இன்ட்ரோவில் சொன்னது மாதிரி அந்த பில்டிங் வந்து இந்த பில்டிங் தான், ஒரு 100 மைல் வந்து கடந்து வந்த பிறகு இது மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும். இது வந்து ஹைவேயில், ஹைவேயோட கண்ட்ரோலில் வந்து இருக்கும். எல்லா ஒரு 100 மைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி சேம் பில்டிங், சேம் மாடலில் தான் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டும் இதே மாதிரி இருக்கும், எதிரே வர வாகனங்கள் வந்து அங்கே வெயிட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அது மாதிரி ஒரு இடம் வந்து இருக்கும். இந்த ரோடை பார்த்தாவே தெரியும், எல்லா வாகனமும் வந்து பார்த்திங்கன்னா சீறி பாயும். ஏன்னா எல்லா வாகனமும் வந்து பார்த்திங்கன்னா 70 மைல் ஸ்பீடில் வந்து தான் போகணும், அது கம்மியாக வந்து போகக்கூடாது. கம்மியாக போனாலும் வந்து போலீஸ் பிடிப்பான், அதிகமாக போனாலும் வந்து போலீஸ் பிடிப்பான். 75-80 மைல் ஸ்பீடில் வந்து நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சேஃபாக செக்யூராக போகணும், லைன் விட்டு லைன் மாறாமல் போக வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ இந்த கடமை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே வாங்க, அதை பற்றி ஸ்பீட் லிமிட்டை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். உள்ளே வாங்க, உள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரானோன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாசா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக வந்து இருந்துச்சு. உள்ளே போனோன்னா நிறையா காஃபி ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட், ஃபுட் கோர்ட், அது இதுன்னு நிறையா இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பிரமிக்க வைக்கிறதா இருந்துச்சு. என்ட்ரோன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாங் டிரைவ் ஒரு 100 மைலுக்கு மேலே வந்து நம்ம டிரைவ் பண்ணி வந்துருக்கோம். ஸோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்தோன்னா நிறையா ஃபுட் கோர்ட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் வெளியில் பயங்கர கோல்டாக இருக்கிறதுனால உள்ளே வந்தோன்னா ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணேன். என்ன காஃபின்னா, இந்த காஃபி கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ். ஸ்டார்பக்ஸ் வந்து அமெரிக்காவில் ஃபுல்லாக இருக்குது, இந்தியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்குது. நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும், மிக்சர் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பிடிச்ச காஃபி வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் கண்ணும் நோக்கியா, கண்ணும் கண்ணும் நோக்கியா, காலை கொல்லும் நோக்கியா, கேப்பச்சினோ காஃபியா காஃபியா. ஸோ அந்த கேப்பச்சினோ தான் வந்து ஒரு மீடியம் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆர்டர் பண்ணோன்னா அவங்க உடனே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு தான் வந்து ரெடி பண்ணான், நல்லா சூடாகவும் சுவையாகவும் இருந்துச்சு. ஸோ காஃபி ஆர்டர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இத்தனை சுகர் வேணும்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஒரு 1, 2, 3 சுகர் போட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நான் சுகர் எதுவுமே சொல்லலை. ஸோ ஆர்டர் பண்ணோம்னா நம்ம பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு டேபிளில் வந்து சுகர் அதை கலக்கிறது, குச்சி, கப்பு, மூடி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 2 சுகர் 3 சுகர் போட்டு நல்லா காஃபியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போய் ஒரு டேபிளில் வந்து உட்காந்துட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் ஏரியா, ஓகேவா? அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்கர், ஷார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற ஐட்டங்கள் எல்லாமே, அமெரிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பர்கர், பீஸா, அது மாதிரி ஒரு பிராண்டடான இங்கே உள்ள ஒரு குரூப் ரெஸ்டாரண்ட்ஸோட பிரான்ச்சஸ் வந்து இது உள்ளே இருந்துச்சு.
ஸோ ரொம்ப பசியோடு வரவங்க அதில் உடனே வாங்கிட்டு இந்த டைனில் உட்காந்து சாப்பிட்றது வந்து வழக்கம். இந்த மேப் பார்க்குறீங்களா, அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டிரைவ் பண்ணும்போது, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் இல்லாத போது, கூகுள்லாம் இல்லாத போது மேப்பை பார்த்தா வந்து எல்லாருமே வந்து லாங் டிரைவ் பண்ணுவாங்க, ரோட்டில் வந்து போக முடியும். ஸோ அதற்காக தான் அதை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெல்கம் சென்டர்னு ஒன்று இருக்குது. அந்த வெல்கம் சென்டர் உள்ளே போனீங்கன்னா நிறைய கைடு புக்கெலாம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டு தாண்டும் போது அந்த ஸ்டேட்டில் என்ன இருக்குது, என்னென்ன சுற்றி பார்க்கலாம், அனைத்தும் வந்து அந்த ஒரு ரூமில் வந்து இருந்துச்சு. நிறையா புக்ஸ் வந்து அடிக்கி இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டோட நேம்லாம் வந்து போட்டிருந்துச்சு. அது எவ்வளோ தூரம், அங்கே என்ன இருக்குது, என்ன பார்க் இருக்குது, என்ன மியூசியம் இருக்குது, எல்லாமே அதில் போட்டிருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வாகன ஓட்டிகள் வந்து லாங் டிரைவ் வந்து பண்ணி வரும்போது நிறையா ட்ரக்கர்ஸ் கொண்டா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு தாண்டிட்டு இருப்பாங்க. நிறையா ஹெவியான லோட்ஸு, பெட்ரோலியம், இது மாதிரி கெமிக்கல்ஸ், இது மாதிரி லோட்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கோம். அப்படி வரும்போது அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன போக்கர் மிஷின், இது மாதிரி வந்து கேசினோ மிஷின்ஸ்லாம் வந்து இருக்கும். அது உள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டாக நம்ம தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே இருக்கும். தண்ணி இருக்கும், ஜூஸஸ் இருக்கும், அது இல்லாமல் வந்து ரெட் புல், இது மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஐஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து சாக்லேட்ஸு, இது எல்லாமே வந்து அந்த ஸ்டோர் நம்ம அர்ஜென்டாக நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ அனைத்துமே அதில் இருக்கும் அந்த ஸ்டோரில். அந்த ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா கோக்கு, ஜூஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து எடுத்துக்கிட்டு போய் நம்ம பில் பே பண்ணிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே அந்த சின்ன ஸ்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹாட் டாக், பர்கர், அது மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து அதில் இருக்கும். நம்ம தேவைன்னா வந்து நம்ம எடுத்துச்சு அங்கே பில் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும், அங்கே போய் பில் பண்ணிவிட்டு நம்மளுடைய பயணத்தை வந்து தொடரலாம். அந்த ஸ்டோர்லேருந்து வெளியில் வந்தோன்னா இது மாதிரி ஃப்ரிட்ஜஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கோக்கு, ஸ்நாக்ஸ், இது எல்லாமே இருக்கும். நம்ம வந்தோன்னா நம்மளுக்கு எதுவும் தேவைன்னா அதில் உள்ள காயின்ஸ், சின்ன சின்ன சில்லற பைசா வந்து அதில் போட்டு அதில் நம்பர் வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம்னா வந்து கீழே விழுவும், நம்ம உடனே எடுத்து சாப்பிட்லாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறையா ட்ரக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிரைவ்லேருந்து வருவாங்க. 100 miles, 200 miles, 300 miles, 400 miles, உடைய லாங்லேருந்து வரும்போது அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல உள்ளே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த இடம். இதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா அவங்க சவர் பண்ணுறது, குளிக்கிறதுக்கெல்லாம் இடம், குளிக்கிறதுக்கான ரூம்ஸ்லாம் வந்து உள்ள தனித்தனி ரூம்ஸாக இருக்கும். ஸோ குளிச்சுட்டு வந்து அவங்க இந்த போக்கர் இதெல்லாம் வந்து விளையாடலாம், ரிலாக்ஸ் பண்ணுறதுனா அந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை விட இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா அங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மசாஜ் பண்ணுற சேர்ஸ் வந்துருக்கும். ஸோ அதில் போய் அவங்க பைசா போட்டு அதில் உட்காந்தாங்கன்னா அது வந்து மசாஜ் பண்ணிவிடும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும் அவங்களோட பாடியெலாம் வந்து அந்தருக்கு பார்த்திங்கன்னா. இதான் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுற ஒரு சேரு, அதில் பைசா போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக மசாஜ் பண்ணிவிடும். பைசா இதான் சவர் ரூம். சவர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக தனியாக டப்பு, சவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இதுக்கு வந்து எந்த பைசாலாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஓகேங்களா. இந்த புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கைடு புக் தான். ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து நம்ம வந்து கடக்கும்போது அதோட கைட்ஸ் தான் வந்து அந்த புக்ஸ். ஸோ அதை தாண்டி வெளியில் வந்தோடனே அந்த ஸ்டார் பாக்ஸில் உள்ள கப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஃபுட் கோர்ட் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும். ரொம்ப பசியாக இருந்தால் வாங்கிக்கலாம், இதெல்லாம் வந்து நம்ம பார்சல் வாங்கிட்டு வண்டியில் போகும்போதே சாப்பிட்டு போகலாம். ஸோ உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு போகிறது நல்லது. நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் டிரைவ் பண்ணும்போது சுட் பி ரிலாக்ஸாக வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அந்த டைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ரெகுலர் ரெஸ்டாரண்ட் மாதிரி எப்போவுமே பிஸியாக இருக்காது. ஏன்னா பக்கம் வந்து ரொம்ப தூரம் வந்து அவங்க பயணிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அதில் சாப்பிட்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ சம்படி தே கம் அன் டேக் ரெஸ்ட் அண்ட் கோ. ஸோ உள்ளே வந்து என்னென்ன இருக்குது, வெளியில் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். வெளியிலையும் நிறைய இம்பார்ட்டண்டான திங்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. வெளியில் வந்தோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசனில் தான் வந்து கிடைக்கும். ஸோ நிறையா ஃப்ரோசன் ஐட்டங்கள் கிடைக்கும். சிக்கன், மட்டன் எல்லாமே ஃப்ரோசனில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கர்ஸ் இந்த பார்க்குறீங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக், பெரிய பெரிய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா
பொருட்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அந்த கரெக்டான டைமில் கொடுக்கணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இம்பார்ட்டன்ட். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் அண்ட் எமர்ஜென்சிக்கான அனைத்து தேவைகளும் வந்து அங்கே இருக்கும். 911ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட காப்ஸோட நம்பர்ஸ். ஏஐடி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல், எனி திங் ஹார்ட் அட்டாக் ஆச்சு சம்திங் ப்ராப்ளம்னா உடனே அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் பண்ணக்கூடிய ஒரு கான்டாக்ட்ஸ் தான் வந்து அது. அதோட வெளியில் வந்தோம்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பம்பு. பெட்ரோல் பம்ப்னா இங்கே வந்து அமெரிக்கில் வந்து கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, ஃபியூல் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி காருக்கு மட்டும்தான் அங்கே வந்து ஃபியூல் ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ ட்ரக்ஸுக்கு டேங்கர் கண்டெய்னர் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து தனியாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் கார்கோ டேங்கர் இது எல்லாமே வந்து நிற்கிது. அதுக்கு வந்து ஃபியூல் வந்து ஃபில்அப் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேக் சைடில் இருக்கும். அங்கே வந்து கார் அலௌட் கிடையாது, ஒன்லி வந்து லாரிஸ் மாதிரி தான் வந்து அலௌடு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல்ஸ் கார்லாம் இருக்குல்ல, டெஸ்லா இது மாதிரி நிறைய கார்ஸ்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்டேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ அங்கே நம்ம ப்ளக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம்னா உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரும்போது சார்ஜ் ஆகிருக்கும், நம்ம அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் பயணத்தை வந்து தொடரலாம். தனியாக தான் வந்து இந்த ட்ராவல் வந்து நான் பண்ணேன். தனியாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனியாக வந்து தனிமை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தனிமையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சிந்திக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனிமையில் போகும்போது நிறையா ஸோ அது மாதிரி ஒரு தனிமையான ஒரு பயணம் தான் இந்த பயணம். இந்த பயணத்தோடு நீங்களும் என்னோட இருக்கீங்க என்பது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி சமூக வலைதளங்களில் வந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் டைரெக்டாக யூடியூப் ஆப்புக்கு போயிட்டு விஜே மாதிரி தமிழ் விளாக் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய சேனல். அந்த சேனலை போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் உங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இருங்க நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவை உங்களுடைய பொறுமையோடு ரசித்ததற்கு பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் மாரி. பபாய், தேங்க்யூ.